தொழில்துறைக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி வந்து இப்போ வழக்கமாக வந்து ஒரு அளவீட்டு முறைக்கு நம்ம ஸ்கேலில் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க, நீங்கள் என்ன மாதிரியான கணக்கு யூஸ் பண்ணுறீங்க, எல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான அளவீட்டு முறை எல்லாமே கைதாங்க. அதான் இப்போ வந்து இப்போ சில செய்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, எங்களுக்கு வந்து வந்து ஒரு 8 தலை அளவு முறை இருக்குது. அதாவது ஒரு முடிச்சினோட தலை வந்து 8 தலைனா உடம்பு அளவு முறை. ஜான 4 வரக்கடை, அப்புறம் 2 வரக்கடை, 3 வரக்கடை, இதுதான் எங்களோட அளவு. அதே மாதிரியே இந்த கீழே மெட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. மெட்டுன்னா அந்த ஸ்டாப் சொருவி இருக்குல்ல, அது கீழே அந்த பாட்டை போயிருதுங்களா, இது வந்து 4 வரக்கடை வச்சோம்னாவே அந்த ஸ்டாப் வந்துடும். மேது வந்து 3 வரக்கடை, 2.5 வரக்கடை வச்சோம்னா அதில் ஒரு புள்ளி வச்சுட்டு அதுலேருந்து கிராஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். என்னென்ன மாதிரியான பின்னல் முறையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து பின்னல் வேறு எதுனா ஸ்பெசிஃபிக்காக? இப்போது இந்த ஊரில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து நம்ம சோலாப்பூர் சொல்லி ராஜஸ்தான்லேருந்து சிறப்பு வாங்கி அது ஃபுல்லாக அச்சி தான் இருக்குது, ஹீட் அச்சியில் வந்து ஃபுல்லாக ஓட்டி அதை வந்து தேவைப்படும். இப்போ சோலாப்பூர் நீங்கள் போகிறீங்களா? ஸ்டாப் இப்படி வந்துடும், அது இப்படி வந்துடும்ல. இதுக்கு 15 அளவு சார், இதுக்கு 8 அளவு, ஏன்னா சோலாப்பூர் என்பது இப்படி வந்துடும் உங்களுக்கு பாட்டமே. இப்படி வந்துடும், காது வந்துடும், காது வந்து காதை தூக்கிடுவோம். காதை தூக்கிட்டோம்னா இங்கேருந்து வைக்கும்போது இது 2 இன்ச், இது நமக்கு 1.5 இன்ச் வந்துடும். அப்போ இது நம்ம 8 இன்ச் இதை வச்சுக்கணும், 8 இன்ச் வந்து இந்த அளவு. போடும்போது 40 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோம் எப்படின்னா 39 இன்ச்சு போட்டுருவோம். அந்த இன்ச்சுட்டை வச்சு அளந்து 8 இன்ச்சுக்கு ஒரு கட்டிங் போட்டு அது நாளாக வந்து சமமாக வச்சு வெட்டிடுவோம். அப்போ ஒரு சைடு ஒரு இதை வளர்ந்து ஒரு இது வெட்டிட்டோம் அப்படின்னா அது 5 ஸ்டாப் அப்படி இது பண்ணிடுவோம். அது மாதிரி அப்போ ஒரு ஜோடிக்கு 4 பட்டி வந்துடும், அந்த ஒரு சிங்கிள் எடுத்து வச்சுருவோம். கைதான் அதுக்கப்புறம் நம்ம உங்கள் கையில் அளந்து இருந்தாங்களே, அதை இன்ச்சுட்டை வச்சது பிறகு அது அளந்து போதால் கரெக்டாக 8 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் இல்லாமல் எனக்கு எப்படி அனுப்புவீங்க? இப்போ என்னோடய காலை பிடிச்சி கால் அளந்துருவேன், கை அதெல்லாம் வைக்க மாட்டேன், அது வைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு கால் மட்டும்தான் அளப்பேன். இந்த கால் உங்கள் இப்போ என்னோட பாதத்தை அளந்துருவேன், அளந்துட்டால் போதும். பாதை அளந்துக்கிட்டால் போதும், ஒருத்தவங்களோட பாதை அச்சு இருந்தால் போதும். ஸ்டாப்லாம் ரெடி பண்ணிக்கலாம், நார்மல் ஸ்டாப்பாக வச்சுக்கலாம். 15 முன்னாடி 10 இப்போ பேக் சைடு இப்போ ஃப்ரெண்டு 15 அந்த இப்போ ஒருவேளை என்ன நீங்கள் தொட முடியாது, இப்போ நான் ஒரு உயர்ந்த ஜாதின்றனால என்ன நீங்கள் தொட முடியாதுன்றதுனால அடி பாதத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்களா, இல்லை மேல் போத்துறதுக்கு இல்லை என்ன அளவு முறை? அந்த செருப்பு சகிக்கும் போது மட்டும் கூட அந்த சாதி ரீதியாக அவன் பெருசாக இருக்கணும், ஏன்னா அவன் காலை தானே என்கிட்ட கொடுப்பான். அவன் வந்து காலை கூடாதுன்றதுல அவன் தெளிவாக இல்லை, அவன் காலை கொடுக்கணுன்றதுனால வந்து நம்ம காலை வந்து நம்ம காலை வந்து அவன் காலை வந்து நம்ம தொடரப்பில்ல, அது வந்து அவன் பெருசாக போடுறான். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் காதை காலை தொடரும் வணங்குறான். அப்போ நாம் வந்து ஒரு கல் வச்சுருப்போம், படிக்கல்னு சொல்லி அந்த உலகத்துக்கு ஒரு படிக்கல் படிச்சிருப்போம். அதனால அந்த கருங்கல் இருக்குல்ல, கருங்கல்ல தான் சமமாக தெரிஞ்சு படிக்கல் மேலே வச்சுப்போம். அந்த படிக்கல் மேலே தூக்கி காலை வச்சு அவனை நம்ம கீழே ஹாஸ்பிட்டல் வச்சு நம்ம பேப்பரை இதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அவனை திரும்ப அவனை உட்கார வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு 20-30 நிமிஷம் ரெடி பண்ணிடுவோம். அவன் இந்த ஸ்டாப் ரெடி பண்ணிடுவோம், இந்த ஸ்டாஃபும் எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் ரெடி பண்ணி போத்துற அளவு மட்டும் போத்திக்கிட்டு ஆள் அனுப்பிச்சிட வேண்டியது. நம்ம மெடிக்கல் ஓட்டுறது ஸ்டாஃபை வச்சு அந்த ஃபிட்டிங் எடுத்துகிட்டு இந்த கேப் இருக்குங்களே இதெல்லாம் எடுத்துகிட்டு
நம்ம அவரை வச்சு அந்த ஃபிட்டிங் மட்டும் போட்டுட்டு அவனுக்கு என்ன சைடு அடிக்கக்கூடாது, சைடு அடிக்கக்கூடாதுமா, கொஞ்சம் பேருக்கு சைடாகவே தெரியும், ஒரு சைடாக தெரியுங்களா. அப்போ இதை இறக்கி விட்டுணும், இந்த ஸ்டாப் இருக்குங்களா, இப்படி வருதுல ஸ்டாப்பு, இந்த ஸ்டாப்பை எப்போவுமே சமமாக தான் வைக்கணும். ஒன் செட் தேயும் போது இந்த ஸ்டாப்பை இறக்கிடணும், இறக்கி இப்படி கிராஸாக வச்சுக்கணும். இப்படி கிராஸாக வச்சுட்டோம்னா இந்த ஸ்டாப் கீழே இறங்காது, இந்த கால் கீழே இறங்காது, இந்த அந்த புதிங்கால் வந்து இதில் தட்டிடும், தட்டி நின்று. அப்போ நம்ம இதை வச்சிடறோமா, இதை வைக்கும்போது அவனுக்கு அவனை உட்கார வச்சு இதெல்லாம் வச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு அவன் காலை இப்படி தொட்டு தொட்டு பார்க்குறதுல அவன் முதப்ப தான் வாங்கிட்டான், அவன் விவசாயி இல்லை, அவன் அந்த ஒரு இதில் தான் பண்ணிட்டான். அதில் தான் என்ன பண்ணிடுறதுன்னா, அவன் வீட்டுக்கு போகும்போது கிராமம் போகிறாங்கல்ல, என் சிறப்பு வெளியில் போயிருந்தான், நம்ம பண்ண வேலைக்கு வச்சுருக்கிறது போல் அவன் சொல்லுவான், என் சிறப்பு வெளியில் போகிறான் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வச்சுருந்தான். சில தொழில்கள்லாம் வந்து இப்போ சில சேரவங்களாம் அவங்களுக்குன்னு ஒரு ஓலை ஒன்று வச்சுக்கிறாங்க, எந்த ஏன்னா தென்னை ஓலையை எட்டாம் படித்து அதை வச்சுக்கோங்க, தென்னை ஓலை ஆமாம், அவங்க எங்கே எதுவுமே போவாங்க, வேலைக்கு கூப்பிட்டு போனோம்னா சொல வேலை காரணமும் ஒரு போட்டு மட்டும் பாயிண்ட்ல போட்டுவாங்க, சிமெண்ட் வெளியாகிட்டோம், மண் வெளியாக தம்பி ஆகிட்டோம், தம்பிக்கு தட்டு, அதே போல் நாங்கள் போகும்போது ஓலையை கிழிச்சு மடிச்சு அங்கேயே அந்த சிலையை செஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் வெளியில் போகும்போது தனியான ஒரு அளவு முறைங்க பாருங்கள், நாங்கள் போகும்போது எங்களோட கத்தி இப்படி இருக்கும், நான் தான் உங்கள் கத்தியை கொண்டு வச்சுன்னா அது போல் கத்தி நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், இப்படி இருக்கும் கத்தி, அதுதான் கத்தி, இந்த இடத்துல தோளில் முட்டிக்கும் கை அறுக்காமல் இல்லை, அது எதுனா மரப்பட்டை இருக்குங்களா, மரப்பட்டையில் இப்படி குத்தி குத்தி அறுக்கும் தெரியுங்களா, கட் பண்ணி அதில் தான் இந்த உளி வந்து இப்படி வச்சுக்கலாம், ரம்பன் ஒன்று வச்சுருக்கோம், ரம்பம் வந்து நல்ல வேலை தெரிஞ்ச ஆட்கள் தான் அந்த ரம்பையை வச்சுக்க முடியும், ஏன்னா ரம்பம் வந்து ஏறிடும், இங்கே ஏறிடும், அதனால் ரம்பம் வச்சுருக்கோம், ரம்பன் வந்து இப்படி இருக்கும், அது வந்து கைப்பிடி வந்து நம்ம அருவா போகிறோமா அது மாதிரி கைப்பிடி இருக்கும், இதெல்லாம் சும்மா நார்மலாக பட்டையாகவே இருக்கும், அதை எப்படி வச்சுக்கோம். இப்போ இந்த தோல்லாம் செதுக்கணும் அப்படின்னா ரம்பையில் செதுக்கணும் நல்லா இருக்கும், ஆமாம் சிப்பியோட மேலே ஆமாம், அந்த ரம்பையை வச்சு நம்ம இப்படி செதுக்கும் போது தான் அது இதாக இருக்கும், இல்லைன்னா இதாக இருக்காது, அப்போ தான் உங்களுக்கு கை இன்னும் வலிக்காது, ஏன்னா அந்த பின்னாடி வந்து இப்படி வந்துருக்குங்களா, இந்த சொல்லும்போது அப்படி இப்படி வந்துடும், அதே மாதிரி இருக்கும் அந்த இது வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி வந்துடும், இப்படி வந்துடும், ஆனால் நம்ம இது பயன்படுத்தினதே இல்லை, இல்லை இது வந்து மரத்து, ஆ இது நம்ம பயன்படுத்தினது இல்லை, ஆ இது பயன்படுத்தினே இல்லை, நம்ம உளி பயன்படுத்துவோம், உளி இதெல்லாம் மரத்துக்கு தேர் செய்கிறாங்களா அவங்களோட அந்த தேர் உளிக்கு அவர், ஆமாம் இந்த மாதிரி உளி கூட நாங்கள் பயன்படுத்தோங்கண்ணா, நம்ம உளி இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருக்கும், இது எல்லாமே இந்த தேர் தேர் செய்கிறோம், இல்லை ஆமாம் இது எதுவுமே இல்லை, ஆமாம் இது எதுவுமே இல்லை, உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் என்னன்னு சொன்னீங்களா எப்படி தீட்டுறதுன்னு சொல்லி, இப்போ தீட்டுறது நம்ம இதில் தீட்டிடலாம், ஏங்களா இந்த இதை வச்சு இதில் தீட்டிடலாம், இந்த இதில் இதே தீட்டிடலாம், இப்போ இந்த இது மனம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கனால இதுக்கு தான் அது கிராட்ச் ஆகுது, இப்படியே தீட்டிடலாம், ஒரு தீட்டினாவே நல்லா தீட்டி, நீங்கள் லெதர்லேயே தீட்டிக்கோ, ரஃபான லெதர்லேயே தீட்டிக்கோ, ரஃபான லெதரில் தீட்டிடலாம், கல் மேக்ஸிமம் கல்லில் தான் தீட்டுவோம், தீட்டிங்க ஆமாம் அந்த கல்லை ராப்பா கல்லை திட்டிங்கன்னா இதாக இருக்காது, கருங்கல் இருக்குங்க, கருங்கல்ல அந்த இதில் பண்ணுங்க, ஆமாம் அதை திட்டினோம்னா நல்லா சுழம்பு போயிருக்கும், அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படின்னா அறம் போட்டணும், கத்திக்கோ உளிக்கோ அறம் போட்டு அந்த அறத்தில் லேசாக பிசுறு இருக்குங்க, அந்த பிசுறோட லேசாக மையமாக வச்சு லேசாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த தோலுக்கு மணங்குதா மணங்கலையா அப்படின்னு பார்த்துட்டு மணங்குச்சுன்னா கொஞ்சம் அழுத்தி போட்டுருக்கலாம், அழுத்தி போட்டுக்கணும்னா மணங்காது, அது மாதிரியான கருவிகள் முன்னாடி வந்து சென்னையில் வாங்கிருந்தேன் பெரிய முறையில், அதுக்கப்புறம் இப்போ மதுரை விற்பனை செய்வாங்க, இப்போ தோல் கடையிலே வச்சுட்டாங்க, முன்னாடி கொல்லம்பட்டையில் தான் வச்சுருந்தாங்க, கொல்லம் ஆசாரி இருக்கிறதுனால அவங்களே வச்சுருந்தாங்க, அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ரயில்வே நட்டு இருக்குங்கள ரயில்வே அந்த ரெண்டு டிராக்கு சேரும்போது நட்டு நடிக்கணும், அந்த லாக்கை தான் நாம் வந்து என்ன பண்ணோம்னா கத்தி எல்லாம் அடிப்பாங்க, கத்தி இல்லை அதில் கூண்டாமனும் நடிப்பேன், அதை கூண்டாமனு இது அவங்க வந்து நட்டுன்னு சொல்லுவாங்க, நட்டாக போல்ட்டாக சொல்லுவாங்க, அதுக்கு இதை நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கோம்ல, இதை நாம் வந்து லேத்து படத்தில் கொடுத்து ஒரு தூரம் கட் பண்ணிக்கிறோம்,
கட் பண்ணி நமக்கு தகுந்தாப்பில் அடிப்போம் அதை நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கணும். இப்போ இரும்பிளாஸ்னு சொல்லி இப்படி இருக்கும், இது ஒன்று இருக்கும், இது ஒன்று இருக்கும், நவீன காலங்களில் சந்தையிலேயே விற்க ஆரம்பிச்சாங்க. அது கூட பார்த்திபன் படத்தில் கூட ஒரு ஃபைட்டில் அந்த பனை தான் தூக்கி அடிப்பாங்க, கரெக்டாக அந்த காருக்கு கீழே போய் வைப்பார். அது உள்ளத்தில் இப்போ இந்த இந்த வேலையை விட்டு இந்த தொழிலாளி வெளியில் போன பிறகு மிகவும் சந்தோஷமாக தான் இருந்தான். ஓப்பனாக சொல்கிறேன், மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஏன்னா வெளியில் வந்த பிறகு அவனுக்கு கூலி என்பது நிர்ணயமாக ஒரு 500 கூலி அந்த நிர்ணயம் பண்ணிட்டான். எனக்கு 500 கிடைக்குது, பயந்தடிக்க போகிறேன், 700 கூலி, 500 கூலி, நான் ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனேன், 840 எனக்கு கூலி அப்படின்னு சொல்லி என்னோடய கூலியை வந்து நான் நிர்ணயம் பண்ணி நான் வெளியில் வந்துட்டேன். இதே செருப்பு தைக்கக்கூடிய இந்த வேலையில் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு ஹெல்ப்பரை வச்சு வேலை செய்வேன், எத்தனை பீஸ் செய்ய முடியும், ஒரு 24 பீஸ் செய்வேன். 24 பீஸுக்கு அப்போ நான் வேலை செய்யும்போது எவ்வளோ கூலி, 12 கூலி. நான் வேலை செய்ய முடியும் வெறும் 12 கூலி. 24 பீஸுக்கு எவ்வளோ வரும், அதில் 12 820 240 24 பீஸுக்கு எவ்வளோ வருது, 312. என் கூட வேலை செய்கிறவனுக்கு நான் 120 சம்பளம் கொடுத்தேன். அப்போ அவனுக்கு 120 போயிடுச்சுன்னா டீ செலவு இருக்குது, காலையிலேயும் மாலையிலையும் டீ செலவு வாங்க, அது ஒரு 40 போயிடும், 35 போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோடய கூலி எவ்வளோ கிடைக்குது, வெறும் 157 என்னோடய சம்பளம் கிடைக்கும். அதுக்கு நான் எப்போ எத்தனை மணிக்கு பற்ற போடணும், காலையில் நான் 8 பற்ற போடுறேன், 8 பற்ற போட்டு எத்தனை மணிக்கு முடியும், சாயந்தரம் 7:30 முடியும், 7:30 முடிச்சுட்டு திரும்ப நான் குளிச்சுட்டு 8:30 கடைக்காரன் கொண்டு போய் நான் கொடுக்குறேன். கொடுத்து அவன் என்ன பண்ணுவான், இது ஒரு 24 சரக்கு, எவ்வளோ 75 வச்சுக்கோங்க, ஒரு ஜோடி 1800 1800 அவன் எவ்வளோ தருவான், 800 தருவான், 1000 தருவான். அவன் மறுநாளும் திரும்ப நான் அந்த முதலீடுக்கு நான் திரும்ப ஆகிறேன், கொஞ்சம் வட்டிக்கு வாங்குவேன். அப்போ எந்த ஒரு இதுவும் அது இருக்காது, எந்த ஒரு லாபமும் இருக்காது. யாரிடம் லாபமாக இருக்கும் அப்படின்னா பெரும் முதலாளி இருக்காங்க. ஒரு வீட்டில் குறைஞ்சபட்சம் 7-10 வரைக்கும் வேலை செய்யணும். அப்போ அவன்கிட்ட உற்பத்தி அதிகமாகும், அவன்கிட்ட முதலீடும் அதிகமாகும். அப்போ இந்த வெள்ளை யானை படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நிலத்தை வச்சு நான் கடன் தரங்கிடுவேன் அப்படின்னா அதுபோல் அவனுக்கு கடன் கொடுக்க தயாராக இருப்பான், அவன்கிட்ட கடன் கொடுக்க மாட்டான். இப்போ அவனுக்கு கடன் கொடுத்து வாங்குவாங்க, அப்போ அவனுக்கு வந்து கூடுதலான லாபம் கொடுக்கணும். அப்போ சொசைட்டியை அதிகமாக யார் பயன்படுத்தினானா அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த பெருமுதலாளிகள் அவன்கிட்ட தான் இருப்பான். அப்போ நான் வெளியில் இன்றைக்கி 75 இந்த சரக்கு போட்டேன் அப்படின்னா அதே சரக்கு சொசைட்டியில் போடும்போது அதோடய ரேட்டு 150 போடுறேன், இப்போ 3600. 3600 அவன் எப்படி வாங்குவான்னா டெய்லி 3600 சரக்கு கொடுத்துருவான். அப்போ 6 அவன் சரக்கு கொடுத்துட்டு 21600 வாங்கிடுவான், 600 மட்டும் அவன்கிட்ட நிப்பாட்டிடுவான். வெளியே சொல்லும்போது நானும் நிப்பாட்டி தான் காசு வாங்குறேன் அப்படின்ற வார்த்தையில் கொஞ்சம் பயன்படுத்தி முடிச்சுமா, இது முதலாளி கட்சி. ஆனால் இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லையில. இப்போ இன்றைக்கி தானே ஜிஎஸ்டி வரி போட்டுக்கலாம் செருப்புக்கு, இப்போ போட்டுருக்காங்க எத்தனை பர்சன்ட் போட்டுக்கலாம் செருப்பு வரைக்கும், 5-8 வரைக்கும் போடலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு கம்பெனிக்கான ஒரு இதாக போகலாம், விகேசிக்கு 8% போகலாம். அப்போ நம்ம தயாரிப்புறது குடிசை தொழில் தான். இப்போ எங்கள் ஏரியாவுக்குள்ள நீங்கள் உள்ள நினைச்சிங்கன்னா எந்த வீட்டுக்குள்ளார போய் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி செருப்பு தயாரிப்பு பண்ணுவாங்க, எந்த வீட்டுக்கு போனாலும் செருப்பு தயார் பண்ணுவாங்க, செருப்பு தயார் பண்ணாத இடமே இருக்காது. அப்போ மற்ற சாதிக்காரர்களும் நம்மளுடைய செருப்பு தயார் பண்ணுற வேலைக்கு அதிகமாக இருந்தாங்க, செட்டியார் சமுதாயம் தான் அதிகமாக நம்மளிடமே வந்தாங்க அந்த வேலைக்கு. ஏன்னா அவன் மட்டும்தான் காசு எப்படி பயன்படுத்துறது என்னன்னு அவங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தான், இவங்க தான் அதிகமாக பயன்படுத்து, செட்டியாரும் இஸ்லாமியர்களும் அதிகமாக பயன்படுத்தினாங்க, இவங்க தான் பயன்படுத்தினாங்க. இந்த வேலைகளை காசு இருப்பவன் மட்டும் செய்துட்டு அரசாங்கத்தின் கண்களையே காட்டாமல் இது ஒரு பெரிய தொழிலாக காட்டப்பட்டான். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ரோட்டோரமாக செருப்பு தைக்கிறாங்களே அவங்களாம் யாருன்னு வச்சுக்கோங்க, கிராமத்தில் அவங்க விவசாயம் இருப்பான், கிராமத்தில் அது தண்ணி இல்லாத நேரத்தில் இந்த கொண்டு செருப்பு கேட்பான். நீங்கள் காந்தி மார்க்கெட் வந்தீங்கன்னா அந்த கார்னரில் இன்னொரு செருப்பு வச்சுருப்பாங்க இந்த லைனில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மனத்தனம் கொடுக்காரன், கொஞ்சம் பேர் புறவு கொடுக்காரன், கொஞ்சம் பேர் இடம்புல கொடுத்துருக்காரன்,
கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கானா லோக்கலில் இருக்கவன் அவனுக்கு விவசாயம் கிடையாது அவன் வந்துருப்பான். இந்த மனத்திறவு துறைகள்லாம் விவசாய கம்பெனி தான் வரலாம், மற்ற இடத்துலலாம் இருக்க மாட்டான். அப்போ அதுபோல் தான் நம்ம தொழிலாளிகள் இருக்காங்க. அப்போ நாம் வெளியில் இருக்கும்போதும் நம்முடைய தொழில் விவசாயத்தையும் சார்ந்து தான் நம்ம தொழில் இருக்கு. அதே போல் எங்கள் வீடுகளில் வந்தோம் அப்படின்னா, அருந்ததி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக செருப்பு தைக்கக்கூடிய இது போல் ஏதேனும் ஒரு ஆயுதம் வீட்டில் இருக்கும், ஏதேனும் ஒரு ஆயுதம் வச்சுருக்கோம். ஏன்னா ஆயுதத்தை அடுத்த பிள்ளைகளுக்கு காட்டணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஆயுதம் எப்போவும் நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ இந்த தோல் இருக்குங்களா, இப்போ சின்ன பிள்ளையில் நம்ம எல்லாம் குழந்தைங்கள்லாம் குஞ்சை பிடிச்சிட்டு அழைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ அதிகமாக இதை தான் கட்டிடுவோம், இதை சும்மா அந்த ஒரு தூரம் கட் பண்ணி வெட்டி, இன்றைக்கி இது இவ்வளோ பவுண்டு கட் பண்ணி வெட்டி எவ்வளோ தெரியுங்களா, இது 50 ரூபா, இதை கட் பண்ணி வெட்டி இருக்குன்னா 50 ரூபா. குஞ்சாமணி இதுக்கு வந்து என்ன சின்ன பிள்ளையில் ஆமாம், இதை இப்போ தான் அதை வெளியில் போட ஆரம்பிச்சான். ஆமாம், இப்போ அதை வந்து வெளியில் போடுறது வசதியானவன் தங்கத்தில் போடுறது அப்படி வெளியில் கட்டி இந்த மாட்டுக்கு சலங்கை வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது ஒன்று மாட்டி விட்டுருவாங்க கீழே கட்டிட்டு. அது மாதிரியான இதை போட ஆரம்பிச்சேன். குழந்தை பிள்ளைகளை ஓடு அந்த மணி அடிச்சுட்டே ஓடுறதுனால அதுங்க அந்த விளையாட்டு பொருள் இல்லை. அதே போல் நாங்களாம் பிறந்தவொடனே இது மாதிரி தோலில் தான் போடுவாங்க. நாங்கள் நக்கினது அதிகமாக தாய் மடியை நக்கணுமோ இல்லையோ தோல் அதிகமாக நக்கிருக்கோம். ஆமாம், அதிகமாக நக்கிருப்போம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம இது அதிகமாக அந்த தாய் பால் குடிச்சிருக்கோம், தாய் பாலுக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். குடிச்சிருந்தாலும் அதை அதிகமாக நக்கினதை விட இதை தான் அதிகமாக நக்கிருப்போம். இப்போ பிடிச்சி வாயை வச்சு சப்பிக்கிட்டே இருந்தது அப்படியே இதே பழகிடும், அப்படியே இதுலேயே தான் படுத்துருப்போம். அதனால தான் ஒரு அறுநூறு சொந்த வீட்டுக்கு தோல் செய்ய தெப்பல் வேலை செய்யும்போது, இப்போ எங்கள் வீட்டில் கூட அந்த வாடை இல்லை, முன்னாடிலாம் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த வாடை அடிக்கும், வேறு மாதிரி ஒரு வாடை அடிக்கும். ஆமாம், அது மாதிரியான ஒரு வாடகை அடிக்கும். வீட்டுக்கு வேறு வந்தீங்கனாவே ஒரு வாடை அடிக்கும். புதுசாக யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதே சுற்றி முற்றி பார்ப்பாங்க, எவ்வளோ ஒரு மாதிரியாக வாடை அடிக்குது அது. ஏன்னா தோல் தானே இருக்கும், அப்போ அந்த வாடை வந்துகிட்டே இருக்கும், அந்த தோல் சொலிசனு அந்த வாடையெல்லாம் சேர்ந்து அழிக்கும். அந்த வாடகை வேறு என்னென்ன இப்போ வெறும் செருப்பு மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் பேக்கு ஹான் இது கண்டக்டர் வழக்கர் கோயிலுக்கு லெதரில் தண்ணி பிடிச்சி அடிக்கிறாங்க, தோலில் தண்ணி பிடிச்சி அடிக்கிறாங்க, அந்த பையெல்லாம் செய்கிறாங்க. ஆமாம், அது நம்ம செய்யலை, அது வேலூரில் செய்வாங்க. இங்கே நம்ம திருச்சியில் அதிகமாக செய்யறதுனா இந்த மரம் அறுக்கக்கூடிய இதில் ஒரு பெல்ட் மாதிரி போட்டுக்குவாங்களா, பெல்ட் மாதிரி போட்டு இந்த வச்சுருப்பாங்க. ஆமாம், வச்சு தள்ளுவாங்கள்ல, மாட்டிட்டு இப்படி தள்ளுவாங்க பார்த்தீங்களா, அது நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்புறம் கண்டக்டர் பேக்கு கூட செஞ்சுக்கணும், கூட பண வாடகையில் செய்யணும், மேல் வாய் மட்டும் நீங்கள் போட்டு. ஆமாம், இல்லை கூடையே செஞ்சுருவோம், தோல்லையே. ஓகே, தோல்லையே கூடையே செஞ்சு கொடுப்போம். பாலையில் தான் செஞ்சு, பாலையில் செஞ்சு வச்சுருப்பாங்க சில பேர், நான் பார்த்து பாலையில் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு கைப்பிடி போட்டுருந்தோம். நான் வந்து கூடையே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், இப்போ சும்மாவே உட்காந்துருக்கேன் கடையில், ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்றக்கா 2011 செஞ்சது தான். இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோங்கின பிறகு தான் இந்த தோல்லையே செய்ய ஆரம்பித்தேன். அதில் பறுத்து செஞ்சுக்கிட்டோம், அப்புறம் பெல்ட்டு செஞ்சுக்கணும், பெல்ட்டெலாம் நானே செஞ்சுக்குவேன். நானே இங்கே வந்தால் பெல்ட் வாங்கணும், 100 ரூபா, அதே ஒரு மாதிரியாக இருக்கும். பெல்ட் வச்சுட்டு வரணும் அதிகமாக செப்பல் தான். சரி, குறிப்பிட்ட பொருளாக கேட்குறாங்க, கண்டக்டர் பேக் ஓடும், கண்டக்டர் கண்டக்டர் பேக் ஓடும், அந்த மர பட்டறையில் தள்ளுறாங்களா அந்த இது, அது அதிகமாகும். பொதுவாக யூஸ் பண்ணவங்க லெதர் பெல்ட்டு யூஸ் பண்ண, அப்போ யூஸ் பண்ணாலுங்க லெதர் பெல்ட்டு தான் வாங்குவாங்க. லெதர் பர்ஸ் வச்சு பழகினாலுங்க லெதர் பர்ஸ் தான் வைப்பாங்க. இப்போ எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா பர்ஸ் அவராகவே செஞ்சுக்குவோம். அந்த பர்ஸில் அந்த இதில் வச்சு பழகிட்டிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ்ஸு இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி அந்த இது அந்த அதில் தான் இருக்கும். ரெக்ஷன் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு பழகி பிடிச்சோன்னே இப்போ கண்டுபிடிச்சா இது இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் பார்த்தோன்னே பண்ணோம்ண்ணா, எனக்கு இந்த பெல்ட் பெல்ட்டு வந்து எனக்கு வேறு பெல்ட்டு கொடுங்க. கரெக்டான லெதர் பெல்ட் வாங்கினா 900 ரூபாய்க்கு வாங்கினா தான் அது நல்ல குவாலிட்டியான பெல்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே கிடக்கும் அந்த பெல்ட்டு, எதுவுமே ஆகாது. ஒருத்தரை பிடிச்சி அடிச்சாமல் அப்படியே பட்டை பிடிச்சிட்டு வந்துடும். இப்போ எனக்கு ஒரு பெல்ட்டு கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னா 2000 கொடுத்தாங்க. ரீசெண்டாக தான் அந்த பெல்ட்டு மிஸ் ஆனது, மிஸ் ஆகல, சின்னதாகிடுச்சு, உடம்பு பெருத்து போயிடுச்சு, சின்னதாகிடுச்சு. பெல்ட்டு வச்சுருந்ததுனால அந்த லெதரில் வச்சுருப்பாங்க, அடிச்சாலும் பட்டையை கிளப்பிட்டு வர மாதிரி ஒரு அடியில் உண்மையை வாங்கிடணும் அப்படின்னு. நமக்கு அந்த அந்த மாதிரி இப்போ லாட்டாக இந்த போலீஸ் பெல்ட்டு
அதை எப்போ கொண்டு வந்து தருவாங்க நம்மள்கிட்ட, அதுக்குள்ளார ரிங் சோல் போயிடும், ஷூக்குள்ளார ரிங் சோல் இருக்கும், அது ரிங் சோல் போயிடும், அது ரிங் சோல் உள்ளுக்குள்ளார அப்படி வருதுங்களா, அது ரிங் சோல் போயிடும், அது ரிங் சோல் போடுறதுக்காக நம்மள்ட்ட கொண்டு வந்துடலாம், ரிப்பேரிங் வந்துடலாம், அது ரிங் சோல் போடுறது வந்துட்டு அவன்கிட்ட காசு வாங்குறதுக்காக நம்ம மாதிரி இருக்கிற பாலை கழிக்கணும். பண்ணுவாங்க இஸ்லாமியர்கள் பண்ணுறாங்க அந்த மாதிரி, அவங்க லாட்டாக நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, நம்ம அவங்க செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சோலாப்பூர் சொல்கிறீங்களே, சோலாப்பூர் செப்பல் நீங்கள் எவ்வளோ காமிச்சிருக்கீங்க? இப்போ 500-600 இருக்கலாம். அதோட நாம் கொடுக்கும்போது அதோட செப்பல் வந்து 160 ரூபாய்க்கு விற்றாங்க, நம்ம கொடுத்ததே 90 ரூபாய்க்கு. வணக்கம் தலை, சொல்லுங்கள் தலை. 90 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம், 90 ரூபாய்க்கு கொடுத்த பிறகு சொல்லுது பதிவாக 90 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம். அப்போ அது அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த வேலை பண்ணோம். இன்றைக்கி மெட்டீரியல் ரேட் எல்லாமே கூடிடுச்சு. ரெண்டாவது இன்றைக்கி தோல் ஷாப்பு அந்த தோல் கடை இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு விற்கிறாங்களா, அவங்களே பாய்க்கு தான் வச்சுருந்தாங்க, இப்போ அவங்களே இதை வைக்கலை. ஏன் என்ன காரணம்னா, தொழிலாளிகள் இருந்தால் தானே அவனுக்கு வியாபாரம் இருக்கும், இன்னும் தொழிலாளி அவங்களுக்கு வியாபாரம் இருக்காதுல்ல, தோல் வேலை செஞ்சால் தானே. ஆமாம் இருக்கும் இருக்கும். ஷூவில் நல்லா வெட்டி விட்டா இருக்கணும் அந்த மாதிரி, அது அந்த அந்த ட்ரெண்டில் வந்து எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பணக்காரங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் செஞ்சு போட்டிருந்தாங்க, அப்புறம் இந்த கலர்லேயே கொஞ்சம் இருக்காங்களா இருக்காங்க, இல்லை இங்கே எப்படி இருக்காங்கன்னு தெரியல, பண்ணி தெரியல. சோலாப்பூர் என்னோட அனுபவத்தில் இங்கே சேர்ந்துல அங்கே மொத்தமாக அது வந்து நசுக்கி அங்கேருந்து வரும், அது வந்து அங்கேருந்து பார்சல் தான் அவர் ஆயத்தல, அது வந்து மேக்ஸிமம் மெஷின் மேட் வேலை தான், அது ஃபுல்லாக பேட்டர்ன் ஒட்டி இருப்பாங்க. இல்லை அது நம்ம வந்து கை வேலை வந்து பின்னல் மட்டும்தான் ஒரு 3 பின்னல். இல்லை அது நம்ம கை வேலையே இருக்குது, கை வேலையே இருக்குது. அந்த இந்த பாட்டம் இருக்குங்களா, இந்த பாட்டத்துக்கு மட்டும் டை வச்சுக்கிட்டாங்க, நாம் கை வேலையே ஆமாம் கை வேலையும் இதில் நம்ம கையிலையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம் நாம் செய்கிறது இல்லை, அவங்க மொத்தமாக வர்றதெல்லாம் நான் மொத்தமாக அதான் மொத்தமாக வரதுலேயே நாம் வந்து கைவேலையில் தான் செஞ்சோம். அதன் பிறகு இதை மட்டும் பாட்டமாக வந்து மதுரையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஈரோடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஃபேமஸ், இந்த இந்த சோலாப்பூர் செப்பலோட சோலாப்பூரோட ஃபேமஸே ஃபஸ்ட்டு தயாரிப்பு ஈரோடு தான். ஈரோடுக்கு பிறகு மகாபலிபுரம், அதன் பிறகு தான் மற்ற இடங்களில் அப்படியே பரவலாக இருக்குது. அப்போ நம்ம ஆட்கள் வந்து நம்ம செப்பல் தயார் பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திருச்சிலன்னா திருச்சி மட்டும் வேலை செஞ்சான், அவன் அடிக்கடி கேரளா போவான். ஏன் கேரளா போனேன்னா அங்கே டிசைன் நிறையா இருக்கும். விகேசி இருக்குங்களா, விகேசி உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன், இங்கே ஓடக்கூடிய டிசைனும் கோயம்புத்தூரில் ஓடாது. அப்போ கோயம்புத்தூர் போனால் வேறு டிசைன் இருக்குங்களா, அதனால் அந்த டிசைன் பார்க்குறதுக்காக போவோம். இப்போ நானே போயிருக்கேன் டிசைன் பார்க்குறதுக்காக, ஒவ்வொரு செருப்பு கடையாக ஏறி இறங்கியிருக்கேன். இப்போ எந்த ஒரு செருப்பு கடைக்கு போ, இப்போ நான் செருப்பு தொழில் செய்யலைங்கிறதுனால அந்த கடைக்கு நான் போகலை, வெளியில் மட்டும் நின்று இவங்க 3 பேர் முன்னாடி வந்துட்டாங்க, நான் பின்னாடி தான் வந்தேன். இல்லை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அந்த கடையை, அவர் பார்த்து தான் வந்து இவங்க 3 பேருமே கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன். அதில் சும்மா ஒரே மாடல் தான், தாத்தா மாடலாக தான் போடுறாங்க, அவங்க போட்டு வச்சிருக்க மாடல் எல்லாமே தாத்தா மாடல் சாமியார் மாடல் தான் இருக்குது. நிறைய அந்த சாமியார் மாடல் வந்து இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அந்த விதியில் ஒரு மாடல் இருக்குல்ல, கால்களோட கட்டவரல் பெட்டியில் ஒரு ரவுண்டு ஆமாம் ஒரு ஸ்ட்ராப் அவ்வளோதான். அந்த மாடல் வந்து இங்கே நல்ல சாமியார் மாடல் தான் இருக்குது. இல்லை சார், அது ஃபஸ்ட்டு எப்படி போட்டாங்கன்னா அந்த சோலாப்பூர் மாடல் மேலையும் இந்த இதில் போட்டுருவாங்க, அதாவது ஆட்டு தோலில் இந்த பாட்டத்தை போட்டுருவாங்க, இதுக்கு கீழ் பாட்டம் வரணும், அந்த பாட்டத்தை வந்து ஆமாம் அது வந்து எதை போட்டாங்கன்னா சைன் போட்டுருவாங்க கீழே, மாட்டுக்கோல் மாட்டு தலைக்கால் துண்டு இருக்குங்களா, அதை போட்டு அது கீழே ரிவிட் அடிச்சுருவாங்க, சுற்றி இப்படி அடிச்சிருவாங்க. இப்போ இந்த இது இருக்குங்களா, இதில் இப்படி ரிவிட் பாதியாக இப்படி அடிச்சிருவாங்க, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரிவிட் இப்படி அடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் நடந்து போகும்போது கிராமப்புறங்களில் இந்த பூச்சி குட்டை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக அந்த கரெக்ட் கரெக்டும் சவுண்டு கேட்கணுன்றக்காக அதை போட்டது. அது இல்லாமல் இந்த குடியானவங்க இப்படி வச்சுருவாங்க, இந்த சோலாப்பூர் செப்பலவே இப்படி வச்சுருவாங்க,
இல்லை அவன் அதை போட்டு அவங்ககிட்ட தானே புல்லட் இருக்கும். அப்போ நம்மகிட்டலாம் இருக்காது. இப்போ தான் நம்ம எல்லோரும் புல்லட் வாங்கிக்கலாம். முன்னாடி அவங்ககிட்ட மட்டும் தான் புல்லட் இருக்கும். ஆமாம், லிவர் போடுறதுக்காக அவன் அதை போட்டு அது ஒரு கம்பீரமாக வரும். அப்போல்லாம் அந்த ஆமாம் புளிப்பல் மாதிரி ஒரு செயின் போட்டு அவன் கொஞ்சம் நிறையா வாழ்ந்துருக்காங்களா அவங்க. நம்ம அவ்வளோவா வாழலை, அவங்க வாழ்ந்துருக்காங்க நிறையா. இல்லை யதார்த்தமான ஒன்று சொல்லுவேன். இல்லை இல்லை அது இருக்கமே அது ரொம்ப நாள் கேள்வியாக வந்து முன்னாடி மட்டும் செருப்பு மடங்கிது. இப்போ ஏன் முன்னாடி மடங்கியிருக்குன்னா அது ஒரு முக்கிய காரணம் சொல்லுங்கள். கட்டவரல் அடிப்படாது. இல்லைன்னா கட்டவரல் கன்ஃபார்மாக அடிப்படும். அதனால தான் ஆனால் இப்போ பெண்கள் எல்லாருமே இப்போ ஒரு செப்பல் போடுறாங்க, ஆர்டர் போட்டு தான் செப்பல் போடுறாங்க. ரெண்டே ஸ்டாப்பு தான், பின்னாடி ஒரு பெல்ட் இருக்கும். அந்த கால் பார்த்தீங்கன்னா வாட்டத்தை விட வெளியே பள்ளி போட்டு நிற்கும். எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஏபிஎம்எஸ் அப்படி தான் போட்டுருவோம். ஆனால் அது மாதிரி போடக்கூடாது. பாட்டம் அப்படி இருக்கும், எப்போவுமே பாட்டத்துக்கு ஒரு 1.5 உள்ளே தான் இருக்கும், 1.5 உள்ளே தான் இருக்கணும். ஆனால் அவங்க போட்டுற செப்பல் இப்படி இருக்கும். இப்போ அவங்கன்னு இல்லை, பொதுவாக எல்லா பெண்களுமே எல்லா பிள்ளைங்களுமே அப்படி தான் போடும். ஏன் காரணம் என்னென்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டவரைகளுக்கான ஒரு ஸ்டாப் ஒன்று அப்படி இருக்கும். அது வச்சோம்னா வெளியே போகாது, அது இல்லாதனால சல்லுன்னு போகுது. அது இப்படி வச்சிட்டோம்னா அது இப்படியே நிற்கும். அதுதான் அதுக்கான காரணம். அது பெரிய காரணம் இல்லை. அதான் காரணம் இப்போ ரொம்ப சிம்பிள் டைல வந்துருக்க நிறைய கிராஸில் எல்லாம் வரும். என்ன காரணம் தெரியுங்களா, நிறைய பிள்ளைகளுக்கு அந்த கேப் இருக்குங்களா, அந்த கால் கேப் அது ரொம்ப அப்படியே சாஃப்டாகிடுச்சு. பிள்ளைங்களுக்குலாம் கீழேயே நடக்கிறது இல்லை. இப்போ ஒன்றும் நம்ம பிள்ளை பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைய பார்த்திங்கன்னா நம்மளாம் நம்ம அம்மாலாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ எங்கள் அம்மாலாம் என்ன இந்த அளவுக்கு போட்டுருவாங்க, இதில் கிடப்போம், அவரை உருண்டு போய் திரும்ப அங்கே போவோம், திரும்ப உருண்டுக்கிட்டு வந்துடும். இப்போ நம்ம நான் பெற்ற பிள்ளைய எப்படி பண்ணேன், அவனுக்கு ஒரு பெட்டு வாங்கி அதை அவனை அங்கே விடக்கூடாது இங்கே விடக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப சொகுசாகவே வளர்த்து எப்படி ஆகிட்டாங்கன்னா எல்லோரும் அந்த ஷோகேஸ் பொம்மை மாதிரியே ஆகிட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன அடிப்படை கூட அவங்களால தாங்க முடியல. அது மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளார தான் இருக்காங்க. இப்போ நான் இந்த தோல் சொன்னாருங்களா, நாங்கள் அவ்வளோ தூரம் அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் வாழ்ந்தானு. இப்போ இருக்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களும் அப்படி வளர்க்குறது இல்லையில யாருமே. அதுதான் வேற ஒன்று எல்லா செருப்புமே போடலாம். அதில் இந்த செருப்புக்கு தானே இல்லை, ரேட்டு தான் ரேட்டு தான் தொடர் ஒன்றும் தொடர். எஸ்கேசி போட்டிங்க அப்படின்னா ரேட்டு ஹெவியாக வரும். குறைஞ்சபட்சம் ஒரு இன்றைக்கி ரேட்டுக்கு போட்டுட்டோம் போனால் ஒரு 2000 ரூபா 2500 வரும் இன்றைக்கி ரேட்டுக்கு. எஸ்கேசி எஸ்கேசினா ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இப்போ இதிலே செதுக்கி செதுக்கி முதல் குவாலிட்டியாக இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சட்டை இருக்கு பாருங்க, சட்டை ஈவனுக்கு வந்துடும். அப்படியே ரொம்ப அப்படியே இவ்வளோ பெருசாக மடித்து பயில் வச்சுக்கலாம். அது மாதிரியான பதப்படுத்தப்பட்டு நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. மேலெலாம் அந்த இது மாதிரிலாம் ஜொல்லெலாம் இருக்காது, இந்த சுருக்கம்லாம் இருக்குங்க, சுருக்கமாக இருக்காது, நல்ல சைனிங்காகவே இருக்கும். அது ரொம்ப அதே மாதிரி இவ்வளோ பெரிய பீஸையும் இருக்காது, அது கம்மி கம்மியாக தான் இருக்கும் பீஸ். அது மாதிரி தான் இருக்கும். அது டெசியும் பார்த்திங்க அப்படின்னா நான் வேலை பார்க்கும்போதே அந்த டெசி வந்து இப்போ 98 98 99 டெசி 9 ரூபா அது அது அப்போ எல்லாம் வாங்கினாங்க. அதே யாராவது கேட்டு வாங்கினா யாராவது கேட்டால் அப்போ வந்து 700 800 ரூபா வரும் செருப்பு. இப்போ வந்து எப்படி வரணும் குறைஞ்ச பிரச்சனை எல்லாத்தையுமே வரும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்டு ஃப்ரிட்டு நார்மல் ரேட்டு ஃப்ரிட்டு அது வந்து 1.5 ரூபா 1.5 ரூபா காசு வரும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஏன்னா அப்புறம் நம்ம வேலை செய்யலை அதனால தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா நார்மல் ரேட்டு தான் 1.5 ரூபா காசு. அதுக்கப்புறம் மேனி மேனிக்கு அப்புறம் தான் எஸ்கேசி. அந்த மேனி பார்த்திங்கன்னா அது ஒரு 3.5 ரூபா 3.5 ரூபா காசு அப்படி வரும். இது வந்து சைன் வந்துடும். இது இது தலைக்கால் துண்டு கால் துண்டு இது வந்து இறை கிலோ 350 ரூபா 500 ரூபா எனக்கு தெரிஞ்சு 600 ரூபா வரைக்கும் தருது கிலோ. இப்போ எவ்வளோ வைக்கிறாங்கன்னு தெரியல. அதில் சொல்லுங்க சார், தனிப்பட்ட ஜாதிகளுக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட மாடல் இருக்கா, இல்லை விவசாய கூலி சார்ந்து செய்கிறவங்க ஒரு மாடல் செஞ்சுக்கிறாங்களா, பொத்தாம் பொதுவாக செருப்புன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க சார். இதில் என்னென்னா அந்த வசதி படைத்தவர் இருப்பான்ல, அவன் வந்து எனக்கு கால் இப்படி இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், கொஞ்சம் வலிக்கக்கூடாது. அது இல்லாமல் இப்போ தான் வந்து என்னென்னா இப்போ தான் வலிக்கக்கூடாதெல்லாம் பார்க்குறேன். முன்னாடி வித்தியாசம் மட்டும் தான் பார்ப்பான். அவன் போட்டிருக்க செருப்பு நம்ம போடக்கூடாது, இவன் போட்டிருக்க செருப்பு நம்ம போடக்கூடாது. அப்போ தன்னுடைய செருப்பு மாடல் வந்து தனியாக தெரியணும்,
இப்போ போட்டு போனால் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்கணும். அதே மாதிரி சரக்கு சரக்குன்னு சவுண்டு கேட்கணும். அது மாதிரியான ஏற்பாடுகள் இல்லை. அதுக்கெல்லாம் முட்டையெல்லாம் வளர்ச்சி தான் இதை போட்டு நிப்பாட முடியும். இந்த இது நிப்பாட்டணும்னா முட்டையெல்லாம் போட்டு தேய்ச்சி அதுக்கு முதல்ல நிப்பாட முடியும். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கம்பி கொடுக்கணும். சின்ன கம்பி கொடுத்தா அப்படி இப்படி கொடுத்துருவோம். அப்போ தான் நிற்கும், இல்லை நிற்காது. அது மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் தான் இந்த இது இருந்தது. அமைப்பு முறை இருக்குங்களா? இப்போ இந்த தோல் இருக்குல்ல, இப்போ இந்த தோல் வந்து இது வந்து இழுக்கிற வாக்கு கிடையாது. இப்போ இது இழுக்கிற வாக்கு கிடையாது, இது வந்து இழுக்கிற வாக்கு. இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது இழுக்கிற வாக்கு. இந்த பாருங்க டைரக்ஷன். இப்போ இந்த வாக்கு, இப்போ இந்த இழுக்கிற வாக்குன்னா இந்த வாக்கில் நாம் வந்து வாட்டத்தை இப்படி போடணும். இப்போ இப்படி இப்போ இப்படி போடக்கூடாது, சாரி இப்படி போடணும். ஆமாம், நீளக்கூடாது, நீளக்கூடாது. நம்ம இப்படி நேராக இப்படி செருப்பு இப்படி இருக்கு, செருப்பு கால் இப்படி இருக்குன்னா இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். இப்படி போட்டோம்னா தான் அந்த வாக்கு வந்து நமக்கு வெட்டும்போது நழுவாது, இன்னும் கொல கொலன்னு நழுவ ஆரம்பிச்சு. அதனால தான் நமக்கு ஒரு சில செருப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கால் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய ஒரு செருப்பு நல்லாயிருக்கும், ஒரு செருப்பு மட்டும் கொஞ்சம் லேசாக வளர்ந்துருக்கும் இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணோன்னா இவ்வளோ பெரிய பீஸு வேஸ்ட்டாக போகுது, அப்போ என்னடா இதுக்காக இதை விட முடியுமா, கூட்டத்தோட கூட்டமாக போட்டுடலாம்னு சொல்லி போட்டுருவோம். அதுதான் அது ஒன்றும் இல்லை, இப்படி தான் சொல்லித்தர மாதிரி. அது அதான் வெறும் தோலுக்கு, மற்றபடி அதை ஒரு 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 செருப்பு செய்யறதுக்கான ப்ராசஸ்ஸாக செருப்பு செய்யறதை நம்ம யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்கன்னா இப்போ தோலை புரிஞ்சிக்க சொல்லிக் கொடுக்குறீங்க. அளவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி முறையை பயன்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு வகைப்படுத்த. இப்போ நீங்கள் இதை சொல்லலைன்னா அதை வகைப்படுத்துகிற முறைன்றது ஒன்று இல்லாமல் போகுது. இல்லை சார், இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இந்த தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு தெரியலை, அதனால் நீங்கள் அதை எப்படி வகைப்படுத்துவது என்ன செய்வதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ நாங்கள் ஆல்ரெடி இதுக்குள்ளாரியே இருந்ததுனால எங்களுக்கு ரெண்டே வாக்கு தான், அட்டை வாக்கு நேர் வாக்கு, அதாவது குறுக்கு நேர். இது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், ஏய் இது வந்து நேர் வாக்குடா, இது அட்டை வாக்குடா, இது குறுக்கு வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வாக்கில் இந்த வாக்கில் பாட்டத்தை எப்படி போடணும், ஸ்டாப் பட்டி போட்டோம்னா எப்படி போடணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு சொல்லும் போது நாங்க வந்து இது வந்து இந்த வாக்குங்க, இது இழுக்கிற வாக்கு, இது வந்து குறுக்கு வாக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி நாங்கள் இதுக்குள்ளாரியே தானே இருக்கோம் அப்படின்னும்போது நாங்கள் என்ன, இது நேர் வாக்கு, இது குறுக்கு வாக்கு, பாட்டத்தை எப்படி போ, இந்த பாட்டத்தை எப்படி போடுறா, ஸ்டாப் பாட்டுனா எப்படி போடு அப்படி மாதிரி அதை மட்டும் சொல்லுவோம். அது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. அது அப்படியே சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு வேலையே தெரியாது. சொசைட்டியில் அந்த மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்களா, அவங்களுக்கு வேலையே தெரியாது. ஒன்று ரெண்டு ஆட்கள் நம்ம ஆட்களை கையில் வச்சுக்கிட்டு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு சூப்பர்வைசிங் பண்ணுறவருக்கு மட்டும்தான் பண்ணுவான். ஆனால் எல்லாமே நம்மளோட சௌகரியத்துக்கு பண்ணுறது. அருந்ததியில் தான் போடணும், ஆனால் அருந்ததியில் போட மாட்டான், போட மாட்டான், வேறு ஆட்கள் தான் போவோம், வேறு ஆட்கள் அதெல்லாம் இருக்க மாட்டான். அவன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க சம்மந்தமே இருக்காது. அவன் எதையும் அங்கேருந்து ஒரு ஆட்களை பிடிச்சி இங்கே வந்துடுவான், வந்து அவன் நம்ம ஆட்களை யாரையாவது ஒரு ஆளை கையில் வச்சுக்கிட்டு அவனுக்கு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுட்டு இதை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி இது நம்மளை வந்து மேனேஜ் பண்ணுவான், அவ்வளோதான், வேறு ஒரு இதுவும் பண்ண மாட்டான். நம்ம இப்போ வீட்டில் நம்ம இந்த வேலையை செஞ்சோம், இப்போ நான் சொந்தமாக இந்த வேலையை செஞ்சேன்னா இதில் ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆக மாட்டோம். இல்லை பீஸ் வேஸ்ட் ஆகும்னா இது மட்டும் தான் வேஸ்ட் ஆகும், இது மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். இந்த ஓட்டை இருக்குங்களா, இது மட்டும் தான் வேஸ்ட் ஆகும், இந்த ஓட்டையை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். மீதி இப்போ இந்த மாதிரி சுருக்கம் வேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம சொசைட்டியில் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்,
நீ வந்து அவனுக்கு அதாவது வேலை தெரிஞ்சவன் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணானா நமக்கு பெருசாக தெரியாது, அவனுக்கு தொழில் தெரியும் அதனால் அவன் சொல்கிறான்னு சொல்லி நம்ம கூர்ந்து கவனிப்போம். இவனுக்கு தொழிலே தெரியாது, இவனை இதை பண்ண அதை பண்ணமில்ல, அப்போ நம்ம வேணும்னே ஆசை அடிச்சு நோக்கி எனக்கு தேவையான இதை மட்டும் தான் நான் எடுப்பேன், இதெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ண முடியும். அதனால் நான் மெட்டீரியல் எப்படி போனேன் எனக்குண்ணே. அப்போ இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஆள் வேலை செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்கேல் அளவு எடுத்து இதை போடக்கூடாது, இந்த இதை மையப்படுத்தி போடக்கூடாது, இந்த இதுங்களா இதை மையப்படுத்தி கோடு போட்டு அதிலிருந்து தான் ஆசை எடுப்பார். இப்போ நம்ம இப்போ நான் எடுக்கிறேன் ஆசை அப்படின்னா நான் இங்கேருந்து ஆசை எடுத்துருவேன், இங்கேருந்து இப்போ இது ஒரு ஸ்டாப்பு இப்படி வச்சு பார்த்துக்கலாம், இப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துலேருந்து டபுள் பீஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது விசைக்குடி வச்சு பார்த்தோம்னா அப்போ இது கொஞ்சம் லேசாக இடிக்குது டபுள் பீஸ் இங்கே, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி துவைக்கணும், அப்போ எனக்கு இங்கே இங்கே ஒரு பீஸ் இங்கே ஒரு பீஸ் கிடைக்கும். இப்போ நான் அவன்கிட்ட வேலை செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா, இவன் தான் டார்ச்சர் பண்ணுறேன்ல, அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் தூக்கி வச்சு நான் போய் வேலையை ஆரம்பிச்சிடணும், இங்கேருந்து போய் ஆரம்பிச்சிடணும், அப்படியே திறக்கும் அப்படியே போயிடுவேன், ஆமாம் அப்படியே நான் போயிடுவேன், அது மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிடுவேன். அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கறது ஒரே விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சிலை செய்வதற்கு விஸ்வகர்மா மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்லாம் கிடையாது, கண்ணு பார்த்தா கை செய்யும், எனக்கு செய்யும், எனக்குன்னு இல்லை அறந்ததே சமுதாயத்தில் செருப்பு தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே கண் பார்த்தால் கை வேலை செய்யும். இப்போ எங்கள் கோவில் கும்பாபிஷேகம் அந்த பையன் வரல, அவனை கூப்பிட்டு தான் வரல, அவன் சிற்பி எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு, முன்னாடி ரெண்டு செலவு ஐயா அப்படின்னு அவன் முறைச்சிட்டு போயிட்டான். இவன் பார்த்தான் இரண்டா இரண்டா ரெண்டு செலவு வைக்க சொன்னால் முறைச்சிட்டு போயிருந்தானா அப்படின்னாண்ணே, உனக்கு என்னென்ன என்ன செலவு செய்யணும், கீழே தாமரை போய் வச்சு மேலே செலவு செய்யணுமா, நீ போனேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல எங்கள் அப்பாட்ட சொல்கிறான். எங்கள் அப்பா வந்து நீ எப்படா செய்வே உனக்கு எப்படா செய்ய தெரியும் தான் எங்கள் அப்பா கேட்டார். வந்து பார்த்தா ஒரு ஸ்தபதி அந்த வேலையை துவக்கினால் கூட குறைஞ்சபட்சம் 15-20 நாள் கழித்து தான் அந்த சிலையை உருவாக்கிட்டான், 3 நாளில் சிலையை உருவாக்கிட்டான், 3 நாள் தான் சிலையை உருவாக்கி அவனுக்கு மட்டும் சின்ன டோர் போட்டுட்டான், அந்த இடத்த மட்டும் அடைச்சிட்டான், எவனுமே பார்க்கக்கூடாதான்னு அழகாக யாருமே விடலை. எங்கள் அப்பா தான் கோயிலோட கமிட்டி தலைவர், எங்கள் அப்பாவே விடலை, அதெல்லாம் வரக்கூடாது வெளியே போனேன் அப்படின்ட்டான், இவ்வளோ வராத முடிச்சுட்டு காட்டுறாங்க, செஞ்சு செம்மையாக செஞ்சு ஒரு பொம்பளை எப்படி செஞ்சு வச்சா அப்படி இருக்குமோ அப்படியே செஞ்சு வச்சுட்டான், எல்லாத்தையும் கழட்டி காட்டினா பாருங்க அப்படியே அசந்துட்டாங்க, அப்படியே பக்கத்தில் செய்கிறாங்க பக்கத்தில் செஞ்சுட்டான். இப்போ அதே ஆள் மேலகிருஷ்ணன் கோவில் தெரு நம்ம ஏரியா தான், அதுவும் நம்மளது கிழக்கு கிருஷ்ணன் கோவில் தெரு மேற்கு கிருஷ்ணன் கோவில் தெரு அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே போய் அங்கே வேலை முடித்தோன்னே அங்கே இன்னொரு டீமுக்கு நமக்கு ஒரு சின்ன சண்டையாகிடுச்சு, அந்த இதில் அவர் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு காசு இல்லை, பார்த்தீங்கன்னா அந்த நூல் வச்சு எல்லா பக்கமும் இது அடிச்சுட்டு அடிச்சுட்டு அந்த சென்ட்ரு டைல்ஸ் மாதிரியே இப்போ அந்த டைல் இந்த இந்த டைல்ஸ் இருக்குல்ல இது போலவே கலவையிலேயே செஞ்சுட்டான், கலவையிலே செஞ்சு சூப்பராக பெயிண்டிங் வச்சு அவனே பெயிண்டிங் பெயிண்டருக்கு கூட்டு வச்சு பெயிண்ட் அடித்து இப்படி தான் அடிக்கணும் அந்த பெயிண்ட் அப்படின்னு அந்த பையன் தான் அடித்து காட்டினான், அடித்து காட்டி முடிச்சுட்டான் விளைவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைல்ஸாக தான் தெரியும், தொட்டு பார்த்தா தான் சிமெண்ட்டுன்னு தெரியும், அது மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டான். இல்லை இந்த தொழில் செய்வதற்கு இவங்க அவங்கெல்லாம் இல்லைதுல யார் வந்தாலும் செய்யலாம், நீங்கள் வந்தாலும் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் தான், நீங்கள் கற்றுக் கொடுக்குற விதம் தான். என் தொழிலை கற்று ஒரு செருப்பு செய்கிறேன்னு கற்றுக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும் சும்மா சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இதில் இல்லை சும்மா ஒரு ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்கள், ஒரு செருப்பு தயார் பண்ணுவதற்கு 6 மாதம் தயார் செய்ய கற்றுக்கிறதுக்கு தான் தயாரிக்கிறதுக்கு இல்லை கற்றுக்கிறது, ஒரு செருப்பை தயார் செய்து முழுமையாக செருப்பு செஞ்சு அவருக்கு ஆசை வயசுலாம் வெட்டி இந்த செருப்பை தயார் பண்ண நம்ம கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்ப்பராக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வெல்டரு ஹெல்ப்பராக போகிறோம், பிஹெச்எல் அப்ரண்டிஸாக போய் அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்டர் ஆகணும். அப்போ அது மாதிரி போகும்போது அவனுக்கு குறைஞ்சபட்சம் 1-2 வருஷம் டைம் கொடுத்து தானே பண்ணுறாங்க, 3 வருஷம் கொடுப்பாங்கன்னா
அது மாதிரி நம்ம அப்ரண்டிஸாக நம்ம வந்து இந்த செருப்பு தொழில் அப்ரண்டிஸாக நம்ம சேரும்போது அதை கற்றுக்கணுன்னா இந்த தொழில் செய்வதற்கு எத்தனை நாட்களாகும், எத்தனை மாதங்களாகும், எத்தனை வருடங்களாகும்? சும்மா சொல்லுங்கள். பத்து நாள் ஆகும். பத்து நாள் தோழ, நீங்கள் தோழ, நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்னீங்க சிலை வடிவம் எப்படி செய்கிறது, அதெல்லாம் நான் வந்து இது பண்ண அப்படிதான் சொன்னீங்க. நீ எவ்வளோ நாள் ஆகும் சும்மா சொல்லுங்கள். ஒரு மாதம் ஆகும். ஒரு மாதம் ஆகும் சார். நீங்கள் சார் பத்து வருடம் ஆகும். ஒரு செருப்பை தயார் பண்ண கற்றுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டால் அதை கற்றுக்கிறதுக்கு பத்து வருடம் ஆகும். இப்போ எல்லாமே உங்களுக்கு ரெடிமேட் மெட்டீரியல், நான் சொல்லக்கூடிய மெட்டீரியல் ரெடிமேடே இல்லை, எல்லாமே நம்மளே தயார் பண்ணணும். இந்த தோல் வந்ததுக்கு பிறகு இந்த தோலுக்கு நான் ஆசு வெட்டணும், உங்கள் கால் போலவே ஆசு வெட்டணும். நீங்கள் கால் வந்து இப்படி இப்படி கொடுத்துட்டு போயிடுவீங்க, நான் அதை ரவுண்ட் பண்ணி வெட்டணும், இந்த இடத்துல வளைவு கொடுக்கணும். இந்த குதிங்காலுக்கு இந்த பக்கம் ரைட் சைடு உள் சைடு வந்து வளைவு கொடுக்கணும், வெளி சைடு நேர் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து நான் வெட்டின பிறகு அதுக்கு நான் கயிறே அளவு வச்சு மெட்டு எடுக்கணும், அதன் பிறகு ஸ்டாப் ரெடி பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு உங்களுக்கு ஃபிட்டிங் வைக்கணும் பார்த்தீங்களா. உங்கள் கால் வந்து யாருடைய காலுமே நேராகவே இருக்காது, யார் காலுமே நேராக இருக்காது. ரைட் கால் மட்டும் தான் எல்லாத்துக்கும் நேராக இருக்கும், லெஃப்ட் கால் சாரி லெஃப்ட் கால் மட்டும் தான் நேராக இருக்கும், ரைட் கால் எல்லாத்துக்குமே கொண்டல தான் இருக்கும், எல்லா காலுமே கொண்டல தான் இருக்கும். ரைட் லெஃப்ட் கால் நேராக இருந்துடும், ரைட் கால் இப்படி இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆமாம், குதிங்கால் குதிங்காலில் பாருங்கடா, குதிங்காலில் பார்த்தா தெரியும், குதிங்கால் வளைஞ்சிடும். உங்கள் ரைட்டு கால் குதிங்கால் பிளேஸாக வளைஞ்சிருக்கும். அப்போ நமக்கு அந்த வளையுதில்ல, அப்போ அதை நான் கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணும். ஆனால் நான் வெட்டும்போது எல்லாருக்குமே ஈவனாக வெட்டிடுவேன். ஆஸ் ஃபிட்டிங் வைக்கிறேன் பார்த்தீங்களா, ஃபிட்டிங் வைக்கிறப்ப மட்டும் கரெக்டாக அதை ரைட்டில் எப்படி ஏற்றி இறக்கி எப்படி வைக்கணுமோ வைக்கிறோம். அது பிறகு லாஸ்ட்டாக எல்லா வேலையை விட முக்கியமான ஒரு வேலை சுற்று வெட்டுறது. எல்லாம் வெட்டி முடியும் சுற்று வெட்டுவாங்க அப்படி அழகாக. அதை சுற்று வெட்டும்போது மேலே இருக்க இந்த பாட்டை இப்போ இந்த கவர் போட்டிருக்க மாட்டேன், இந்த கவர் இருக்குல்ல, இது மேலே இப்படி ஒட்டிட்டோமா இந்த கவர் நீட்டிட்டு நிற்கும். இதுக்கு தகுந்தாப்பில் அழகாக நான் வெட்டணும்ல. அழகாக வெட்டும்போது அந்த கத்தியில் மேலே ஏறும், கீழே இறங்கும், உள்ளே போகும், வெளியில் வரும், அதெல்லாம் வரக்கூடாது. கத்தி இப்படி வச்சோம்னா அப்படியே தான் வரணும். இந்த டிகிரி சொல்கிறோம்ல, டிகிரி மாறாமல் வெட்டக்கூடிய டிகிரியை பார்க்காமையே டிகிரி அளவில் வெட்டக்கூடியவர் யாரும்னா செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி மட்டும்தான். அது யாருமே அது மாதிரிலாம் பஞ்சுவாலியாக நானும் கத்தி வச்சேன் அப்படின்னா கங்கு எங்கே இங்கே ஒரு கங்கு இங்கே ஒரு கங்கு வரும், குதிங்கால்கிட்ட ஒரு கங்கு வரும், திரும்ப கால்லேயே சுற்றி சுண்டு கால் சுண்டு வரல இருக்குங்களா, கால் சுண்டு வரலே சுற்றிடுவேன். ஆமாம், கால் சுண்டு வரலே சுற்றி அதை முடிச்சிடுவேன். எனக்கு அதுக்காக நான் பேஸ் கொடுத்தாங்க, அதுக்காக நான் பேஸ் கொடுத்தாங்க. ஏன்னா கோபால் பட்டர்னு ஒரு பட்டர் இருக்குது, நீங்கள் ரயில்வே ஜங்ஷன் வந்தீங்கன்னா விக்னேஷ் சுமார்ட்னு இருக்கும், அவர் வந்து ஒரு கோனார், அவர் பட்டரில் எங்காளுங்க தான் வேலை செஞ்சாங்க, எங்காளுங்க வேலை செஞ்சாங்க, ஒரு 22 பேர் அங்கே வேலை செஞ்சாங்க. பெட்டு பெட்டுக்கு மேலே அதை வெட்டணும், ஒட்டணும், சீட்டு ஒட்டி பெட்டு இப்படி இருக்கும், எல்லாம் ரெடி பண்ணிட்டு அது மேலே சீட்டு இப்படி ஒட்டணும். ஒட்டினோம்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டுக்கு சைடில் மட்டும் அறுத்துட்டு அந்த மோட்டர் பம்பிங் இருக்குங்களா, அதை பம்ப் அடிச்சு விட்டுருவாங்க. நான் பம்பே அடிக்க மாட்டேன். பெட்டினுடைய அளவு இருக்குங்களா, இப்போ இந்த சீட்டு இப்படி ஒட்டுறோம்ல, இதோட சேர்த்து ஒட்டிட்டோம்ல, இதோட வெட்டும்போது இதோட மட்டும் இதை மட்டும் வெட்ட மாட்டேன், இதோட அந்த பெட்டு இருக்குங்களா, பெட்டில் ஒரே ஒரு நூல் அளவில் கரெக்டாக நூல் அளவு தான் இருக்கும், கொஞ்சம் கூட பிசுறவே பிசுறாது. அந்த நூல் அளவுலேயே சுற்றி வெட்டி எடுத்துருவேன், சுற்றி வெட்டி எடுக்கணும், அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். அது போட்டதுக்கு தான் அவர் கோபால் வந்து எனக்கு 1000 பணம் கொடுத்தார். எப்போ கொடுத்தாரு, 98 1000 கொடுத்தாரு. அப்போ நான் என்னோடய வருமானம் எவ்வளோ 450 அவர் எனக்கு 1000 கொடுத்தாரு, எல்லாரையும் வச்சுக்கிட்டே கொடுத்தாரு. 1000 வச்சுக்கலாம் நீ, இல்லை வேணாம் நான் இருந்தேன், ஏய் இது மாதிரி எவனுமே வெட்டினதில்லை நீ வச்சுக்க, அப்படின்னு 1000 கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனால் எங்கள் அப்பா பில் கலெக்டராக இருந்து சாதிய ரீதியான பிரச்சனையில் எங்கள் அப்பா அதிலேருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த பிறகு எங்கள் அப்பாவுக்கு ஷூ மட்டுமே தயார் பண்ண தெரியும், செப்பல் அவ்வளோ வேகமாக தயார் பண்ண தெரியாது. எங்கள் அப்பா எனக்கு அட்ஜஸ்டண்ட்டாக செஞ்சார், எங்கள் அப்பா வந்து எனக்கு அட்ஜஸ்டண்ட்டாக செஞ்சார், எங்கள் அண்ணன் எனக்கு அட்ஜஸ்டண்ட்டாக செஞ்சார். எனக்கு ஒரே கொள்கை, எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு செருப்பு தயார் பண்ணக்கூடிய தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச தொழில் எனக்கு. ஏன்னா அழகாக உக்காந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு, கொண்டாடிக்கூடியெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக செய்யக்கூடிய ஒரு தொழில். இப்போ நான் ஒரு செக்யூரிட்டி வேலை அங்கே போய் செய்கிறேன், நான் மட்டும் தான் அப்படியே கொண்டு குதிர மாதிரி உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. அது இல்லை இப்போ அங்கெல்லாம் அந்த தொழில் அது மாதிரி இல்லை, நான் எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்வேன். அப்போ எனக்கு அந்த ஆஸ் போடுறது வைக்கிறது இதெல்லாம் எனக்கு ஒரு பெருசாகவே தெரியாது. ஆமாம், மகிழ்ச்சியோடையே அந்த வேலையை செய்வேன். ஆனால் கூலி குறைவு. ஆனால் அதை வந்து அது என்னோடய திறமையை நான் சம்பாரிச்சிருவேன். நான் கூலி நான் நிறைவாக தான் சம்பாரித்தேன், நான் கூலி கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன். நான் ஒரு செப்பல் தயார் பண்ணேன்னா
இப்போ நான் கடை வச்ச பிறகு இந்த 2010 வரகுநெல்ல கடை வச்ச பிறகு நான் ஒரு செப்பல் தயார் பண்ணேன்னா நம்ம நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் ஒரு 300-250 ரூபாய்க்கு நான் தயார் பண்ண முடியும். மற்ற யாருக்கு நான் செப்பல் தயார் பண்ணி கொடுத்தாலும் என்னுடைய செப்பல் ரேட்டு 750 ரூபா 800 ரூபா ரெண்டு செப்பல் தான் செய்வேன் ஒரு நாளைக்கு, அதுமாதிரி செய்ய மாட்டேன். அதன் பிறகு பேக் சர்வீஸ் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ரெண்டுலேயும் ஈவன் பண்ணி பார்த்தா இதில் நான் கொஞ்சம் எல்லா வேலையும் சிரமப்பட்டு செஞ்சு நான் அதில் அந்த 700-800 ரூபா நான் சம்பாதிக்கணும். பேக் சர்வீஸில் எந்த வேலையுமே கிடையாது, ஒரு ஜிப்பு மாட்டினா 20 ரூபா. அப்போ அசால்ட்டாக மாட்டிடுவேன் இந்த தோழராக வருவா, இப்போ தோழர் மக்களில் தான் உட்காந்து போடுறேன். உங்கள் நீ சாயந்தரம் தான் உங்களை பே உங்கள்கிட்ட பேச முடியாதுங்க. நம்ம 6 மணிலேருந்து ஒரு 9:30 வரைக்கும் தான் வேறு, ஒரு 800-900 ரூபா சம்பாதிக்கிறோம். 14 ஸ்கூல் இருக்கு என்னை சுற்றி, அதனாலேயே நமக்கு அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகணுன்ற புரியுதுதான். இப்போ ரீசெண்டாக தான் நான் வெளியில் போனேன், 2020 தான் 2nd மாதம் 2020 தான் நான் வெளியே போகிறேன். அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்மளோட கொள்கையே என்னென்னா எவங்கிட்டையும் வேலை செய்யக்கூடாது, எவங்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி மிகப்பெரிய பலமும் பலவீனமும் அடிமை இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கள் கவலைகளை ஒத்துக்கணும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம கைத்தொழிலே கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு சூழலாக இருக்குது. நீங்கள் ஒன்றுலங்க நல்லா பாருங்கள், முன்னாடிலாம் எந்த கடைக்கு போனாலும் ஏதேனும் ஒரு கைத்தொழில் இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கூட பின்னும் கூட தொங்கும் கூட பின்னிட்டு இருப்பாங்க, இல்லை கைப்பிடி பிடிக்கணும். இப்போலாம் எதுவுமே இல்லை, எங்கேயோ ஒருத்தவங்க வாங்கி 50 தொங்க கூட விற்றுட்டு போயிட்டே இருக்கான். நம்ம கூட பின்னி நான் விற்றேன் அப்படின்னா 350 ரூபா 360 ரூபாய் விற்கிற வேண்டியதாக இருக்குது. கூட வாங்கி தானே 100 ரூபா 160 ரூபாய் விற்றுட்டு போயிடலாம். ஆனால் என்கிட்ட கைப்பிடி போகிறதுக்கு 50 ரூபா, என்கிட்ட கைப்பிடி போட வந்தால் 50 ரூபா. அவனே சொல்லுவான், ஏ கூடையே 50 ரூபாடா நான் என்ன பண்ணுவேன், கைப்பிடி போட 50 ரூபா. ஆனால் அவன் கூட பிஞ்சு போயிடும், என் கைப்பிடி பிய்யவே பிய்யாது. நான் பெருமைக்காக சொல்லுவேன், அந்த தோழரை கேட்டு எப்படி தோல் இருக்கும், பிய்யவே பிய்யாது என் கைப்பிடி. கூட பிஞ்சு கீழெல்லாம் உதுத்து போயிடும், இவ்வாறு அவன் கைப்பிடி அப்படியே இருக்க போகிறான், கைப்பிடி அப்படியே இருக்கும். கை இந்த இந்த லெதரில் கைப்பிடி போடுதுருவான். தோழர் தோல் ஒன்றது கொடுத்தாரு எனக்கு செருப்பு செஞ்சு கொடுங்க. ஆமாம், அப்படியே ரொம்ப நாள் வச்சுருந்தேன். சரி, எனக்கு நேரமே இல்லை, நான் அந்த துப்புரவு தொழிலாளிகள் சங்கத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக் லீடராக இருக்கேன், அதனால் அந்த வேலையோடு இணைஞ்சு இந்த வேலையை என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. அந்த இந்த தோலை என்ன பண்ணல, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எப்படி இருந்தார் இந்த தோல், சிகப்பு கலரில் ஒன்றும் அந்த தோலை அங்கே தைச்சு தரேன், நான் தோலை தைச்சு தரேன் அந்த தோலை என்ன பண்ண, எனக்கு பிளாக் தாண்டா வேணும், நான் வீட்டில் தைச்சிக்கிறேன், ரெண்டு குவாலிட்டி எக்ஸ்போர்ட் லெதர் கொண்டு கொடுத்தேன். அந்த தோலை கைப்பிடி போட்டு 50 ரூபாய் சம்பாதிச்சேன். கடை சாத்திட்டேன் தோல, ஆனால் வாடகை கொடுத்துட்டு இருந்தோம், 2000 ரூபாய் வாடகை. ஆனால் எப்போயா இருந்தாலும் நான் மீண்டும் இந்த தொழிலுக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. ரஜினி சொல்லுவான்ல, நான் வந்துட்டேன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த தொழிலுக்கு மீன் தொலை ஒன்றும் இல்லை தொலை. இன்றைக்கி எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இவர்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா இவர்லேருந்து அவர் வரைக்கும் எடுத்துட்டோம்னா ஒரு 35 குள்ளார இருக்கும் ஏஜ், அப்படி தானே? அவருக்கு மட்டும் 40 இருக்குன்னு நினைக்கிறேன், இவருக்கு 40 மேலே இருக்கும், இப்படி தான் இருக்கும் ஏஜ், அப்படி தானே? 35 40 அப்படியா? ஆனால் பார்த்தா ரொம்ப வயதான மாதிரி இருக்காரு. ஆனால் உண்மையாக சொல்கிறதுடா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லெஃப்ட் கால் வலிக்கும், ஆல்ரெடி வலி இருக்கும், லெஃப்ட் குதிங்கால் வந்து ஆல்ரெடி வலிக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக ஊணுவது லெஃப்ட் காலை தான் ஊணுவோம், ரைட் கால் அதிகமாக ஊன மாட்டோம், ரொம்ப லெஃப்ட் கால் தான் ஊணுவோம். அப்போ அந்த லெஃப்ட் குதிங்கால் வலிச்சிக்கிட்டே இருக்கும், முழங்காலம் வலிக்க ஆரம்பிச்சிடும். நாளடைவில் எல்லாருக்குமே கால் வலி வரும், கண்டிப்பாக செருப்பு தைக்கக்கூடிய என்னை போன்ற கலைஞர்களிடம் கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் நாங்கள் வந்து கால் வலி செருப்பு கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம், குதிங்கால் வலிக்கு செருப்பு செஞ்சு கொடுப்பாருங்களா? கண்டிப்பாக செஞ்சு தருவோம், செஞ்சு கொடுப்பாரு. தோல் குதி தோல் நான் என்ன பண்ணேன்னா தொழிலை வேறு விதமாக மாற்றணும்னு சொல்லி அந்த டாக்டருக்கு மெடிக்கல்லாம் அடித்து தருவாங்கல்ல ஒரு சீட்டு, அந்த சீட்டை அடித்து டாக்டருக்கு கொடுத்தேன், எல்லா டாக்டருக்கும் கொடுத்தேன் நான், அப்போலாம் உட்பட கொடுத்தேன். இதை இதை வச்சுக்கோங்க, என்னோடய விசிட்டிங் கார்டையும் உங்கள் பின்னாடி, அதாவது அந்த டாக்டர் சீட்டு இல்லை, அது பின்னாடி 250 ரூபான்னு எழுதிட்டேன்னா அந்த செருப்பு வந்து 500 ரூபா. ஏன்னா டாக்டருக்கு நான் 200 ரூபா கமிஷன் தரணும் அதுக்காக. ஆனால் அவன் அதாவது எப்படி சொல்கிறது, இந்த உலகம் யாரையும் நம்புது அப்படின்னா இடைத்தரகர்களை மட்டும்தான் இந்த உலகம் நம்புது, வேறு யாருமே நம்பலை. தோழர் சொன்ன ஒரே விஷயந்தான், தக்காளி விற்கக்கூடிய அந்த 10 ரூபாய்க்கு அந்த நான் ஈட்டுக்கடனுக்காக அந்த 10 ரூபாய்க்கு நான் அவனுக்கு முதலாளி கொடுத்துனேன், அவன் இடைத்தரகர் வந்து எவ்வளோ ரேட் வைக்கிறான்ல, அதே தான் இடைத்தரகர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர்கள் இடைத்தரகர்கள் இல்லை, செப்பல் தொழிலை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது.
எம்சிஆர்னால் என்னன்னு தெரியாது, எம்சிபின்னா டாக்டருக்கு என்னன்னே தெரியாது, அது மெதுவாக இருக்குன்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதை போட்டால் அது வலிக்காது. ஆக்சுவலாக உண்மையான ஒரு ரகசியத்தையும் சொல்கிறேன், நல்லா கேட்டுருக்கேன், இது உண்மைக்கு ஒரு ரகசியம்தான். எம்சிஆர் எம்சிபின்னு சொல்லி கடைகளில் போட்டு தொங்க போட்டிருக்கான், அதில் ஒரு மண்ணாங்கட்டி மெடிசனும் கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு மெடிசனும் கிடையாது. அதோடய சாஃப்ட்னஸ்ஸு கரெக்டாக 3 மாதம் ஒரு 20 நாள் இருக்கும். அதிகபட்சம் நம்ம வந்து செருப்பு தேஞ்ச உடனே நம்ம மாற்ற மாட்டோம், கொஞ்சம் நாளடைவில் தான் மாற்றுவோம். அப்போ எப்போ மாற்றுவோன்னா ஒரு 4 மாதம் தேஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, 6வது மாதம் தான் நம்ம செருப்பு மாற்றுவோம். அந்த 2 மாதத்துக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்கும், செருப்பு மாற்றுறதுக்கு நேரமும் இருக்காது காசு இருக்கும் நேரமும் இருக்கும், வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் தவிர. அப்போ 6வது மாதம் நம்ம செருப்பு மாற்றுவோம்ல, ஆல்ரெடி உங்களுக்கு கால்வழி வந்துடும். 4 மாதம் சாஃப்ட்னஸ் போயிடும், 5வது மாதம் லேசாக இருகல் கொடுக்கும், 6வது மாதம் உங்களுக்கு வலி கொடுக்கும். அப்போ ஐயோ வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த செப்பலை வாங்குவீங்க. அப்போ தான் அந்த செப்பலும் யார் சொல்லி வாங்குவீங்கன்னா டைரெக்டாக உங்கள் சுய புத்திக்கு வரவே மாட்டீங்க, அப்போயும் டாக்டர்கிட்ட போவீங்க, எனக்கு இந்த கால் வலிக்குது. ஒன்றா அவர் என்ன பார்ப்பார், ஆல்ரெடி உங்களை காலை பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன செருப்பு போட்டிருக்கீங்கன்னு பார்த்துருவார். நீங்கள் எம்சிஆர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பார். ஆமாம் சார், ஒரு கால் வலி செருப்பு யூஸ் பண்ணுங்க, அதே 100 வாட்டி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி கேட்பார். வேற ஒன்றும் இந்த வரவே வேக ஒரு பார்த்து சுற்றி சுற்றி தைலம் எழுதி தருவாங்க, அதே மாதிரி தான் உடனே அந்த பின்னாடி பக்கத்தில் எழுதிடுவார். நீங்கள் போங்க சவரியார் கோயில் வரங்கநிலையில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடுங்க செஞ்சு கொடுப்பாரு. குளித்தறையில் ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், அவருக்கு நானும் எங்கள் அண்ணனும் போய் செப்பல் செஞ்சு கொடுப்போம். ஒரு செப்பல் ரேட்டு 3000 ரூபா, ரெண்டு பேர் போய் 2 செப்பல் தான் செய்வோம், 2 செப்பல் தான் செய்வோம், ஒரே ஒரு நாள் மட்டும் போவோம், மாதத்துக்கு 2 வாட்டி போவோம், போய்ட்டு 2 செப்பல் செஞ்சு கொடுப்போம். நான் ஒரு செப்பல், எங்கள் அண்ணன் ஒரு செப்பல், ஒரு செப்பல் ரேட்டு 3000 ரூபா. அவன் கால் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசு இருக்கும், அவன் கால் இவ்வளோ பெருசு இருக்கும், பொழந்து போய் கிடக்கும் கால், இப்படி இருக்கிற கால், இப்படி இருக்க காலை இப்படி பொழந்து போய் கிடக்கும். எங்கேயா போய் ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் போகும்போது பெரிய பென்சிலு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடும். அவன் காலவே தொடாமல் எல்லா வேலையுமே செஞ்சுருவான். என்னோடய ஒரு செட்டு பொருளே அங்கே இருக்குது, குளித்தல் ஹாஸ்பிட்டலில். அங்கே போனோன்னா எனக்குன்னு டாக்டர் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காப்புல, அங்கே போய் அவங்க உட்காந்து செஞ்சு கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 9:30 போவேன். ஆனால் மதிய சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு, காலை சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு, பஸ் ஃபேர் கொடுத்துருவாரு, இது இல்லாமல் கூலி தனியாக கொடுத்துருவாரு. ஆனால் அவர்கிட்ட அந்த செப்பலோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா, 15000 ரூபா அவர்கிட்ட அந்த ரேட்டு, 15000 ரூபா செப்பல். நான் போய் செஞ்சு கொடுத்து வந்தேன்னா அவருக்கு எவ்வளோ லாபம் வேணும், ஆனால் நான் சொன்னால் அந்த செருப்பு வாங்க மாட்டான், ஆனால் அவன் என்ன வாங்குவான், இதுதான் சொல்லுவார். அது என்னென்னா அந்த தோழர் கூட காலையில் என்ன சொன்னாங்கன்னா, நீ அடையார் ஆனந்த பொண்ணு சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அடையார் ஆனந்த பொண்ணு போய் சாப்பிட்றது ரோட்டுக்கடை சாப்பிட்றது ஒன்று தான் சொல்ல குறைச்சி வாங்க, ஏன்னா நீங்கள் சொல்லலையா, நீங்கள் சொன்னீங்க அடையார் ஆனந்த பொண்ணில் சாப்பிடுவேன், ஏன்னா போனால் அவ்வளோ பேர் நின்று சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் சண்டை போனால், எங்கடா எனக்கு தோசை என்ன வரல அப்படின்னு சொல்லி முக்கால் மணி நேரமாக நிற்கிறான்டான்னு சொல்லி அவன் சரினு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொண்ணு உட்காந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி வாங்கடா கொஞ்சம் உட்கார நான் அவன் பேரில் அவன் சொல்லி வெளியே வாங்கிட்டான். அது எவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துச்சு, அங்கே பொங்கல் தான் 84 ரூபா. அதுதான் தோசை 84 ரூபா. அந்த ஒரு தோசை வாங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ நிற்குமா, இல்லை தோல ஏன் சொல்கிறேண்ணா ஒன்றும் இல்லை தோல, இது ஒன்றும் இல்லை. அதே இடத்துல பில்லு நம்ம போட்டு தந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டேங்க. ஏன், என்ன காரணம்னா, உன் கடையில் கண்ணாடி இல்லை, உன் கடையில் லைட் இல்லை, நீ கீழே உட்காந்துருக்க, நீ மேலே உட்காந்து வேலை செய்யணும். ஆனால் இதே புரட்சியை பாலையான்னு ஒருத்தர் பீமநாரில் எங்கள் மாமா ஒருத்தர் அவர் பண்ணார், அவர் மேலே உட்காந்து செருப்பு வேலை செய்வார். இது மாதிரி ஒரு இது வச்சுக்குவார், இதை ஜாயின் பண்ணி ஒரு வச்சுக்குவார், இதிலே கல்லாப்பிட்டி வச்சுக்குவார், அதிலே தான் உட்காந்து செய்வார். யார் வந்தாலும் அவர் கடையில் கீழே தான் உட்காரணும், மேலே உட்கார வைக்க முடியாது. அவர் ஒரு வித்தியாசமான ஆள், சிலம்பவாத்தியார் அவர், அவர் வித்தியாசமான ஆள், மேலே உட்கார வைக்க முடியாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாங்கன்னு சரி கீழே உட்கார அப்படின்றார், கீழே உட்காரு எனக்கு என்ன வேணும், அவன் அங்கே உட்காந்து இல்லைண்ணம்மா இவர் உட்காந்து நான் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சு கொடுத்தார். ஏன்னா அவர் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டுருக்காரு, அதுதான் உண்மையான விஷயம்னு. அதான் எம்சிஆர்னு ஒரு மெட்டீரியல் அவனே கொடுக்கலாம். ஆமாம், கேட்டால் அவன் என்ன சொல்லிடுவான்னா, இதில் நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுவோம் உங்ககிட்ட நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அதில் ஒரு இன்ஜெக்ஷன் நாங்கள் போட மாட்டோம், இதில் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே வார்த்தை தான் டாக்டர் உங்களுக்கு சொல்லுவார், அவங்க செப்பல் செஞ்சு கொடுக்குறாங்க, நாங்கள் இதில் இன்ஜெக்ஷனில் வந்து மெடிசன் ஏற்றிடுவோம், அதனால தான் உங்களுக்கு 4 மாதம் கால் வலிக்காமல் இருக்குது அப்படின்னா. அது காஸ்ட்டு ஒரு இந்த இவ்வளோ பெரிய சீட்டு இருக்குங்களா, இவ்வளோ பெரிய சீட்டு வந்து ஒரு 600 ரூபா வந்து 700 ரூபா போல வரும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில, நான் வாங்கும்போது 580 ரூபா, இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு
800 900 இருக்கும். ஒரு 600 ரூபாய் மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அது எத்தனை போகலாம் கேக்குறீங்களா? ரெண்டு டஜன் போகலாம். ரெண்டு டஜன் லேடிஸாக இருந்தால் ரெண்டு டஜன், ஜென்ஸாக இருந்தால் 15 பீஸ். ஜென்ஸ் வந்து கால் பெருசாக இருக்கும், லேடிஸ் வந்து சின்னதாக இருக்கும். இருபத்தி நாலு ஜோடி போகலாம். ஜென்ஸாக இருந்தால் 15 ஜோடி போகலாம். அப்போ நீங்கள் இந்த எம்சிஆரை மட்டும் வச்சு மீதியெல்லாம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் கீழே சீட்டு போடணும், அப்புறம் மேலே ஸ்டாப் பண்ணணும், சொல்யூஷன் இருக்குது, அப்புறம் கூலி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் பரவாயில்லையா, ஒரு 700 ரூபாய் வாங்கி 24 ஜோடி போடணும், அப்புறம் 400 ரூபாய்க்குன்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டுருக்கேன். எல்லாமே பேஸ்ட் தான் சார். ஒன்றுமே இல்லை சார், ரெண்டு ஸ்டாப் இப்போ வைக்கிறோம்ல, இப்போ பாருங்க ஸ்டாப் இப்போ வைக்கிறோமா, இப்படி வைக்கிறதில்ல, இந்த இடத்துல இப்படி வச்சுருவோம், இப்படி வச்சுருவோம் ஸ்டாப்பை, இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரே ஒரு தையலை மட்டும் போட்டுட்டா போதும், வராது. அந்த ஒரு வேலையை மட்டும் ஒரு 5 நிமிஷம் வேலை, அது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. நம்ம ஆர்டர் வாங்குறதுனால, நான் 700 800 ரூபா கூலி வாங்கிடுவேன் எல்லாத்துக்குமே, 700 ரூபா 800 ரூபா தான் செருப்பு. அப்போ நான் இந்த இடத்துல ரெண்டு தையல் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தையல் போட்டால் என்ன இருக்குது? அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஃபுல்லாக தேஞ்சிடும், இது மட்டும் பிஞ்சிட்டே வராது. அப்போ அவனோட நோக்கம் என்ன, இவங்ககிட்ட போனால் எனக்கு வந்து செருப்பு வந்து வார அத்துட்டு வரமாட்டேங்குது, மற்ற ஆட்டோ வாங்கினா வார உருவிட்டு வந்து அத்துட்டு வருது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குங்களா? அது மாதிரியான ஒரு தொந்தரவு என்கிட்ட இருக்காது. எனக்கு கஸ்டமரே எனக்கு வர நிலையிலே கஸ்டமர் இல்லை, எனக்கு தம்மம்பட்டி அது மாதிரி ஏரியாவில் இருந்தால் கஸ்டமர் அதிகம். எனக்கு ஃபோன் பண்ணிவாங்க, முசிறிலேருந்துலாம் வருவாங்க, கொலப்படியிலேருந்து வருவாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வந்து நான் செருப்பு செஞ்சுட்டு மத்தியில் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு தான் இல்லை. மழை வந்துடுச்சு தர. இப்போ என்னென்னா கடை வந்து என்னோடய கடை இப்படி இருந்தது, மழை பேஞ்சு பேஞ்சு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எப்போ உழுவுன்னு தெரில. மழை பேஞ்சால் உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. அதே இந்த ஓல்டு கொட்டாயத்தில் அந்த முன்னுக்கெல்லாம் அந்த மூங்கில் கம்பு போட்டு அது மேலே ஒரு சீ இப்படி போடுவோம்ல, இப்படி ஒரு இப்படி ஒரு இது ஓடு இருந்தீங்க, வளை வளைவா அந்த ஓடு பார்த்துப்பீங்க, அந்த ஓடு அறிவு வந்து என்னன்னா இப்போ கரெக்ட் பண்ணி எடுத்து வரணுங்களா? அதனால நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்து வரணுங்களா?